அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த அனுதின அற்புத நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களை அநேகர் நீங்கள் வந்து எழுதுறீங்க. விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, இந்த இதை பார்க்குறவங்க நீங்கள் அன்பரினுடைய பங்காளர்களாக இருந்தால் உங்களுக்கு தொடர்ந்து இது உங்களுக்கு வரணும், அல்லது என்னால் யூடியூப்பில் பார்க்க முடியல, எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அனுதின அற்புதம் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி வைப்போம். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் இந்த செய்தியை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் இன்னும் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் விதவிதமாய் வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார் இல்லையா, அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்துறீங்க, துதிங்க. இன்றைக்கு உபாகமம் எழுதின புஸ்தகத்தில் 4:10 மற்றும் 19 இருக்கிற சில ஒரு லைனை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். 10 சொல்லுகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும், நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்று எழுதியிருக்கிறது. அதே போல் 19 உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் பொழுது அதில் எழுதியிருப்பாங்க, எச்சரிக்கை தொடாதீர்கள் அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. இது மாதிரி அநேக இடங்களில், ஆபத்தான இடங்களில், ஒரு வெள்ளம் அடித்து கொண்டு போகிற இடத்துல, இல்லை சருக்கலான பகுதியில், ரோடு ரொம்ப நேரோவாக ஆக்சிடெண்ட் ஆகிற இடங்கள், இப்படிலாம் எச்சரிக்கைன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் உலகத்தில் எத்தனை எச்சரிக்கை போட்டாலும் அது நம்முடைய சரீரத்தை தான் பாதுகாக்க முடியும். நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் போய் அப்படியே தலையிட்டு நம்முடைய ஆத்மாவை இழந்து போகிறோம். நம்முடைய ஆத்மா இழந்து போகிறோன்னா என்ன அர்த்தம், நரகத்திற்கு நம்முடைய ஆத்மா ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய பிரமாணங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன், அப்போ நீ அதை கடைபிடிக்கிறதற்கு எச்சரிக்கையாயிரு, அதை கடைபிடிக்கும் பொழுது உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ளுகிற அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உன் ஆத்மாவை நீ காத்து கொண்டது போல உன் பிள்ளைகளுக்கும் அதை நீ அறிவிக்க கடவாய், உன் பிள்ளைகளுக்கும் நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்கிறது நம்முடைய கடமை. ஏனென்றால் நம்முடைய ஆத்மா ஆண்டவர் கொடுத்த ஒரு ஜீவன் என்று தான் நம்ம சொல்லணும். நம்முடைய ஆத்மா தான் முக்கியம் பிரியமானவர்களே. இந்த சரீரம் அழிந்து போயிடும், மண்ணோடு மண்ணாக போய்விடும், ஆனால் நம்முடைய ஆத்மா நித்திய நித்திய காலமாய் ஜீவிக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய ஆத்மா பரலோகத்திற்கு போகணும், நம்முடைய ஆத்மா ஆண்டவரிடத்தில் போகணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா நம்ம எச்சரிக்கையாயிருக்கணும். எப்படி எச்சரிக்கையாயிருக்கணும், உலகத்தின் காரியங்களில், உலகத்தின் நாசமோசங்களில், அதாவது உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற அட்ராக்ஷன்ஸில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய ஆத்மாவை இழந்து போயிடக்கூடாது. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நம்ம போதிக்கணும். பிள்ளைகளுக்கு போதிக்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை. பெற்றோர் நீங்கள் எத்தனை காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்க, பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், பிள்ளைகள் நல்ல உலகத்தில் அறிவு மிகுந்தவர்களாக வரணும்னு நினைக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கு ஒருவர் என்னிடத்துல பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், என்னுடைய பையன் பேட்மிண்டன் கிளாஸ்க்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்போ பேட்மிண்டன் கிளாஸ்க்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், சரி எப்படியும் அவன் ஒரு 6th 7th அப்படி படிப்பான் அப்படின்னு நினச்சேன். அப்போ அவர் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்ன சொன்னார் தெரியுமா, என் பையன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னாரு. நான் நொந்தே போயிட்டேன். சொன்னேன், என்ன இப்பயே போய் அவனை போய் இந்த மாதிரி ஒரு இதில் விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இப்போலேருந்தே அவன் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவன் நல்லா வளர முடியும். ஆனால் முடிவில் அவரே சொல்லிட்டு சிரித்தார், நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறோம், அவன் ஆக்குப்பைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஏதாவது ஒரு கிளாஸில் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிரியமானவர்களே, இது தவறல்ல. ஆனால் நீங்கள் எப்படி உலகத்தின் காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாய் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுவதற்கு நீங்கள் போதிக்க வேண்டும்.
உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது போலவே உங்கள் பிள்ளைகளும் எச்சரிக்கையாக இருக்கும்படி, வருகின்ற தலைமுறையின் ஆத்துமாக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு போதித்து அந்த வழியில் அவர்களை நடத்தணும். இன்றைக்கு அதில் கவனம் செலுத்த நீங்கள் ரொம்ப முயற்சி எடுங்க. அதில் கவனம் செலுத்த நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, எங்கள் ஆத்துமாக்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்கள் ஆத்துமாக்களை குறித்து நாங்கள் அசால்ட்டாக கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மை பின்பற்றி உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு பயந்து உம்முடைய காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்மை போல இந்த உலகத்தில் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உலகத்தின் ஆசவாசங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாவங்கள் எங்களை மேற்கொள்ளாத படிக்க அப்பா நீர் எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. அதே சமயத்தில் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அதே வழியில் நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு இதை போதித்து நடத்துவதற்கு மறவாமல் இருக்க எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு சொத்தாக கொடுக்கலாம், ஆனால் ஆண்டவரே இயேசுவை சொத்தாய் கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் செய்ய போற காயமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.